தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரிலே ஆமென். ஆமென். வரலாம் நாட்டலினாண்டவரை நான் என்னாலும் போற்றிடுவேளி கேட்க காலமெல்லாம் அவர் காலடி அமர்ந்திடுவே. நாட்டலினாண்டவரை நான் என்னாலும் போற்றிடுவே. மொழி கேட்க காலமெல்லாம் அவர் காலடி அமர்ந்திடுவே. ஆண்டவர் எனது அரணாவார், அவரே எனக்கென்றும் துணையாவார். ஆண்டவர் எனது அரணாவார், அவரே எனக்கென்றும் துணையாவார். வலிமயம் வாழும் வழங்கும் தேவன் என்னுடன் இருக்கின்றார், என்றும் இருக்கின்றார். நாட்டலினாண்டவரை நான் என்னாலும் போற்றிடுவே. நம் அருள்மொழி கேட்க காலமெல்லாம் அவர் காலடி அமர்ந்திடுவே. சிறப்பு, அருமையான ஒரு ஜபமான ஒரு பாடல். நம்ம அடுத்து ஜபம் சொல்லலாம். பரலோகத்தில் இருக்கிறவங்க தாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் பெருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. பெண்களும் ஆசி பெற்றவர் நீர். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரையும் வெரி குட். நாம இன்னைக்கு நேற்று நான் சொன்ன மாதிரி நீங்க ஃப்ளவர்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் வரைஞ்சிருப்பீங்க. ஏதாவது வரைஞ்சு பார்த்தீங்களா ஹோம் ஒர்க் எல்லாம்? எஸ் ரைட்டா, உங்க ஸ்கிரீன்ல காட்டலாமா நேத்து நீங்க பண்ண? எஸ் வெரி குட், வெரி குட் ஜெய்வி. எல்லாரும் உங்க உங்க படத்தை அந்த ஸ்கிரீன்ல காட்டுங்க பாக்கலாம். அபி என்ன ஜெபியா? ஓகே சிங்கம், இது ஏடன், முயல், ஜோஸ்னிகா, டாக் அண்ட் ஃபிளமிங்கோ. ஓகே ஐவி, ஜெய்வி நிறைய வரைஞ்சிருக்கீங்க. ஓகே, இது வரைஞ்சது ஜெய்வியா ஐவியா? நான் வரைஞ்ச நான் ஃபாதர் தங்கச்சி காட்ட போறோம். ஆ ஓகே, காட்டுங்க ஜெய்வி, காட்டுங்க அப்போ. கொஞ்சம் கொஞ்சம் க்ளோசர். ஆ சூப்பர். ஓகே ஓகே ஓகே. மானு மானு தானே முயல? மானுக்கு கிட்ட ஏதோ எல்லாம். அது என்னது? மானுக்கு இருக்கா மயில் கிளி? மயில். ஆ ஓகே ஓகே. அதுக்கு கீழே அது தெரியல. அது இன்னொரு மான். இன்னொரு மான். ஓகே, இன்னொரு மான். ஆ ஓ, துள்ளி போற மாதிரி ஒரு மானா. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஷரோமி காட்டு நினைக்கிறேன். ஷரோமி ஜானகிரி இருக்கு. ஜானகிரி. ஓகே வெரி குட், வெரி குட். நான்
என்ன பறவை? குட், சிறப்பு. ஓகே, அப்ப இன்னைக்கு நாம வந்து அனாட்டமி, ஹியூமன் பாடி வரையப்போம். ஓகேவா? நீங்க இந்த ஸ்கிரீனை பாருங்க, அந்த ஸ்கிரீன்ல வந்து இருக்கும். ஓகே, நான் கை வச்சிருக்க அந்த ஸ்கிரீன்ல பாருங்க. நீங்க வரைகிறத வந்து நான் லேப்டாப்ல பாக்குறேன். ஓகே, இப்ப பாருங்க, ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம வரைய போறோம். எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி, கண்ணு, மூக்கு, வாய், காது, தலை, அப்புறம் கை, கால், இதெல்லாம் நம்ம தனித்தனியா வரைஞ்சி பார்த்துட்டு அப்புறம் நம்ம பாடிக்குள்ள போப்போம். ஓகே, சரியா? நீங்க பண்ண வேண்டியது, நம்ம கண்ணுன்னா நம்ம எதெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கண்ணு ஃபர்ஸ்ட் நம்ம வரைய போறோம். கண்ணை பாருங்க, நீ ஃபிஷ் வரையிறது மாதிரி தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். கோடு கிளியரா இருக்கா? ஓகே, இது ஒரு ஃபிஷ் மாதிரி இருக்குதா? நம்ம கண்ணு அப்படிப்பட்டது தான். ஓகே, அதுக்கு மேலே நம்ம பாருங்க, இது என்னது? ஐப்ரோ. ஓகே, நம்ம அந்த பழைய கோட்டு அந்த மெத்தடாலஜியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சின்ன ஹேருக்கு பாருங்க. இப்போது இந்த கருவிழி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கருவிழியை நீங்கள் எங்கே போட்டாலும் கண்ணு அந்த ஆளுக்கு எப்படிப்பட்ட கண்ணுன்னு மாறி போயிடும். நம்ம யாருக்கு பார்ட்டியும் குறை சொல்லக்கூடாது கண்ணை பற்றி. பட் ஒன்றரை கண்ணு, முக்கா கண்ணு, இப்படிலாம் நிறையா உண்டு. இங்கே பார்த்தா அங்கே பார்த்தேமே இருக்கும், அப்படிலாம் சில ஆட்கள். அதனால் நம்ம அப்படி அவங்கள கிண்டல் அடிக்கக்கூடாது. பட் நம்ம வரையக்கூடிய படத்தில் ரொம்ப முக்கியமானவங்க, சரியா? இந்த கண்ணு நீங்கள் வைக்க பழகிட்டீங்கன்னா ஆர்ட்டில் எந்த ஆர்ட்டையுமே அது பிடிச்சி நிறுத்திடும் சூப்பராக, சரியா? அதனால் கண் வைக்கிறது ரொம்ப, பழைய காலத்துல எல்லாம் கண் வைக்கிறதுக்குன்னு தனி ப்ராக்டிஸ் உண்டு. படமெல்லாம் வரைஞ்ச பிறகு தான் கண் வைப்பான். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஸ்பீக்? த ட்ராயிங் த ஐ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், பர்டிகுலர்லி த ஐபால். த பிளேசிங் த ஐபால் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு மேக் த பர்சன் டு லுக் ஸ்ட்ரெயிட், நீங்கள் என்ன பண்ணணும்னா பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாக. ஆக்சுவலி இந்த ஐபால் வந்து ஒரு ரவுண்டு. ஓகே, ஆனால் அந்த ஐபாலை வந்து நம்மளோட அந்த கண் விழி அது மூடி இருக்கும். ஓகே, திஸ் இஸ் வாட். இந்த ஐபாலுக்கு சென்டர்ல ஒரு டார்க் பார்ட் உண்டு. ஓகே, இனி சைடில் உள்ளது கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும். ஆனால் நம்ம ஏஷியன்ஸுக்கு வந்து மேக்சிமம் எல்லாமே ஓரளவு டார்க்காக இருக்கும், சென்டர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அப்போ நாம் இந்த ஐ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ இதே கண் வைஸ் வர்சா இந்த பக்கம் வந்துச்சுன்னா அது வந்து என்ன ஆகும்? இது வந்து இடது கண்ணுன்னா அடுத்து வலது கண் எப்படி வரையணும்? அதே மாதிரி பாருங்க, அதே மாதிரி. நான் கொஞ்சம் பிளாக்காக போட்டேன். ஓகே, ஸோ அந்த கண்ணோட அந்த புருவம் இல்லையா, புருவத்தை ஐப்ரோன்னு சொல்லுவோம் இல்லையா, ஐலாஷ், அது வந்து இந்த புருவத்தில் உள்ள முடி. அதெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். இப்போ கண்ணுன்னா எப்படி வரையணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, ஒரு ஃபிஷ் மாதிரி ஒரு வடிவத்தை போட்டுட்டு நீங்கள் அதில் ஸ்ட்ரெயிட்டாக போடணும். இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்கள் வரையாதீங்க, இப்போ லிசன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம வரையலாம். சரி, இப்போ இந்த பர்சன் கோபமான பர்சனாக இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். இந்த கருவிழியனுடைய செயல்பாடு தான், மூமெண்ட் தான், அவர் கோபமாக இருக்காரா, சாந்தமாக இருக்காரா, சிரிக்கிறாரா, அழுறாரா அப்படிங்கிறத காட்டும், சரியா? கண்ணை மட்டும் வச்சே நம்ம உணர்வுகளை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆளை பார்க்கச்சில அவங்கள கண்ணை பார்த்து பேச சொல்கிறாங்க, ஏன் தெரியுமா? உதடுகள் சிரித்தாலும் கண்கள் போய் சொல்லாது. உதடி சிரிக்கும், உதடி என்ன வேணாலும் பேசும், ஆனால் கண்ணை பார்க்கணும். அந்த ஆள் கண்ணை பார்த்து பேசச்சில தான் எந்த உணர்வோடு அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ எப்போவுமே கண்ணை பார்க்கணும், சரியா? இந்த ஆட்களுடைய கண்ணை பார்த்து நீங்கள் பேச. இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க, கோபமான கண் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும்.
பாருங்க, அதே கண்ணை நான் எப்படி போடுறேன் பாருங்க. கரு அந்த அந்த புருவத்தை மட்டும் நான் எப்படி பண்றேன் பாருங்க. புருவம் வந்து எலும்பு, கோவம். யாரையாவது வரையச்சல நீங்க கவனமா வரையணும். இப்படி எழுப்பி போட்டீங்கன்னா கண்ணு கொஞ்சம் அகல மாட்டும் வரும், கருவெளி கீழ் பக்கமா வந்துடும். நீங்க ஹிந்து டெம்பிளுக்கு எல்லாம் போனீங்கன்னா சாமிகளோட கண்கள் இப்படித்தான் இருக்கும். கோபமான கண், சரியா? பொதுவாக நம்மளோட ஜீசஸ், மாதா, புனிதர்கள் இவங்களோட கண்ணெல்லாம் நம்ம இந்த மாதிரி வரையணும். மேல் பக்கம் கொஞ்சம் கேப்பு கீழே விட்டு அந்த கருவெளி மேலே நிற்கிற மாதிரி வரையணும். வேற கோபமாக இருக்கிறவங்க அதெல்லாம் வரையணும்னா நம்ம இந்த மாதிரி வரையணும், சரியா? ஓகே. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது அந்த கண்ணினுடைய மூமெண்ட்ஸ். இப்போ இந்த கண்ணில் சைடு ஓரமாக பார்க்குறாங்க. நீங்கள் கண்ணை வச்சு லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கண்ணை லெஃப்ட் ரைட் எப்படி பார்ப்பாங்க? லெஃப்ட் ரைட் ஐபாலோட மூமெண்ட்ஸ் இப்படி பார்த்துட்டா ஒரு ஓரமாக பார்க்குறாங்க. அதே கண்ணை இன்னொரு பக்கம் சரிச்சு போட்டோம்னா இன்னொரு பக்கமாக பார்க்குறாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அந்த ரெண்டு கண்ணையும் ரெண்டு பக்கமாக திருப்போம். உதாரணத்துக்கு இப்போ நான் பிளேஸ்மெண்ட்டை வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த கண் மூமெண்ட்ஸை நான் ஒரு முகத்தில் வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு, சரியா? பாருங்கள், நான் ஒரு வட்டம் போட்டிருக்கேன். லிசன் டு மீ, இது நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் வரைஞ்சி பழகுங்க, அதான் நல்லது. பாருங்கள், இப்போ இந்த கண் நார்மலாக பார்க்க பார்க்குதா, நார்மலாக பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த கருவெளி டீப்பாக போட்டிருக்கோம், இந்த கண் நார்மலாக பார்க்குறோம். இப்போ இதே கண்ணை கோபமாக பார்க்குறது எப்படின்னு நான் பாட்டுறேன் பாருங்க. கோபமாக இருக்கா? Is it angry? தெரியுதா? ஆ, ரைட், கோவத்தில். ஸோ இப்போ அதே முகத்தை பாருங்க, நான் சைடில் பார்க்குறத எப்படி போடுறேன்னு பாருங்க. அவங்க வந்து அப்படியே லெஃப்டில் பார்க்குறாங்க அப்படின்னா ஐ மூமெண்ட். இப்போ இந்த பர்சன் ஒரு ஓரமாக பார்க்குறார், ரைட்டா? இந்த பர்சன் கோபமாக இருக்கார், இந்த பர்சன் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறார். ஓகே, இவ்வளோதான். இப்போ கண், ஸோ நீங்கள் கண்ணை மட்டும் வரைங்க பார்க்கலாம். உங்கள் பேப்பரில் கண்ணை மட்டும் வரைங்க. உங்களுக்கு பிடிச்சது மாதிரி கண்ணை வரைஞ்சி அந்த கண்ணோட ஐபால், ஒரு மூணு விதமான ஐபால் எப்படி நீங்கள் கண் வரையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோடு போட்டு கூட வரையலாம். ஓகே, உதாரணத்துக்கு பாருங்கள், நீங்கள் எப்படி கோடு போட்டு கூட வரையலாம். இப்படி கோடு போட்டுக்கோங்க. 1, 2 இல்லை, தெரியல, கோடு தெரியுது இல்லை. சரி, இப்போ ஓகே, ரைட். ஓகே, இப்படி ஒரு மூணு கோடு போட்டுக்கலாம் நீங்கள், சரியா? இந்த கோட்டுக்குள்ளே கண், இதுக்குள்ள ஐப்ரோ ஸ்ட்ரைட், அடுத்து கண் ஸ்ட்ரைட், அடுத்து அதே மாதிரி ஒரு கோடு, ஒரு கோடு சின்ன ஸ்பேஸ் கோடு, கொஞ்சம் பெரிய கோடு. ரொம்ப பெருசாக போட்டுறதா அண்டி கண் ஆயிடும். போட்டமா? இனி பிறகு முகத்தில் வரையச்சல் எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ சைடு, அந்த சைடு பார்க்கறது எப்படி?
இப்படி ஒவ்வொரு அந்த கண்ணினுடைய பார்வையை நம்ம ஒவ்வொரு கோடா போட்டு நம்ம கூட வரையலாம். ஐ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஜபிசன், அப்படித்தானே? கண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஐவி ஜேவி, புரிந்ததா? Did you understand? Om Father. Yes. Josnika, did you understand? Yes, okay. Jasmine, Yemi, did you understand? Om Father. Oh. Okay. Saromi? Father. Okay, okay. Aaron? நீ ஜெர்ஷா வரையலையா? மாட்டேங்க. ஆரோன் அண்டர்ஸ்டுட் அண்டர்ஸ்டுட் ஆரோன் உன்னை தான் கேட்கிறாங்க. டேய், அந்த காதில் அந்த பாட்டு பாடக்கூடிய அந்த இது வச்சிருப்பாங்களா இருக்கும், பாட்டு கேட்டுட்டு. ஓகே ஏடன், நீங்க வரையணும். ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஓகே, இது வெரி வெரி சிம்பிள் மெத்தட். சும்மா அப்படி ஒரு ரெண்டு கோடு போட்டுட்டு போட்டிருக்கேன். ஓகே, ஜெபியா வரைஞ்சாச்சா? கண்ணு வரைஞ்சிட்டீங்களா? ரெண்டாவது கண்ணை வரைஞ்சு கொண்டிருக்கேன். ஆ சரி. நீங்க யாரையாவது பார்த்து பேசுனீங்கன்னா அவங்க கண்ணை பார்க்கணும். அந்த கண்ணில கருவிழி எப்படி கலர்ல இருக்கு, என்ன ஷேப்ல இருக்கு? சரோமி ஹார்ட்டது. ஆ சரோமி, ஆ வெரி குட் வெரி குட். ஒரு கண்ணு வரைஞ்சாலும் போதும், நீங்க எனக்கு ஒரு கண்ணு வரைஞ்சு காட்டினாலும் பரவாயில்லை. எஸ், நம்ம அடுத்து உடனே மூவ் ஆயிடலாம். அடுத்து மூக்கு வரையும். எஸ் ஜெபியா, காட்டுங்க. ஆ வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆக்சுவலி முண்டக கண் அப்படின்னு சொல்லுவோம், முண்டக்கண், முண்டக கண் அப்படின்னு சொல்லுவோம். தாமரை இலை, தாமரை மலர் போன்ற கண், அதான் முண்டக கண். கயல் விழி, மீனை போன்ற கண். அப்போ தாமரை மொட்டு எப்படி இருக்குன்னா, இப்போ ஜெபியா வரைஞ்சது மாதிரி குண்டா இருந்ததுன்னா அது தாமரை மொட்டு. அப்படியே கொஞ்சம் வட்டமா நீளமா. ஒரு நிமிஷம், ஜாஸ்மின் காட்டுறாங்க. ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். ஜாஸ்மின் நீ கேட்டிருக்க அந்த ஐப்ரோ கொஞ்சம் கேப் போட்டு போடணும். என்ன ஐப்ரோ கொஞ்சம் கண்ணு? அடுத்து வேற யாருக்காட்டா? இப்ப ஜபிசனா? ஓ வெரி குட், வெரி குட். கண்ணுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கொஞ்சம் போடணும். கொஞ்சம் கேப் இருக்கு பாத்தீங்களா? ஃபாதர் இட்ரியா, இங்க பாருங்க, நான் காட்டுறேன். பாருங்க, அந்த ஒரு விரல் வச்சு பாத்தீங்கன்னா அந்த கேப் வரும். ஒரு விரல், ஒரு விரல் கேப் இருக்கும் உங்க கருவிழிக்கு. தெரியல உனக்கு? யோமால சொல்லுங்க, கண்டிப்பா தெரியும். நீங்க எங்களுக்கு தெரியல? வித்தியாசமா
சொல்லு ஏடன். இந்த கரு வெளி இருக்குல்ல, உன்னுடைய அந்த கரு வெளியில உள்ள சென்டர் பாயிண்ட பாரு, இதே மாதிரி போடணும். இப்ப நான் இத இந்த இதை காட்டி தரேன், இதுல பாரு. முதல் காட்டுறது பேர் ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அந்த இந்த இது வந்து சென்டர்ல இருக்கணும், இந்த ரவுண்டோட சென்டர். ஓகே, இந்த ரவுண்டோட சென்டர். நம்ம கலர் பழகும், நெக்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் போச்சுல இன்னும் டீப்பா போகும். அஜலின் காட்டு காட்டு தூக்கி தூக்கிட்டு வைக்குது. அஜோலின் பரவாயில்ல, சூப்பர், பரவாயில்ல, நல்லா வரைஞ்சிருக்க. அடுத்து வேற யாரு காட்டுறது? வெரி குட், வெரி குட். இப்ப பரவாயில்ல, சென்டர். இது இவ ஜெய்பி போல, ஜெய்பியா? ஐ ஜெய்பி, ஓ ஜெய்பி காட்டுறான் நிக்கிறான். எஸ், ஓகே சொல்லுங்க ஜெய்பி, காட்டுங்க. ஓ, முகம்லாம் வரைஞ்சிட்டியா, சிறப்பு. ஏய், மௌத்தெல்லாம் போட்டிருக்க, மேலே மேலே தூக்கி பார்ப்போம், அந்த முகத்தை காட்டு. வெரி குட், ஸ்மைலிங் அண்ட் ஆங்க்ரி. ஓகே குட், நீ ஸ்மைலி பார்த்து வரைஞ்சியா, சூப்பர். இது யாரு, ஐவியா? எஸ் எஸ், வெரி குட், வெரி குட். ஓகே குட், அந்த எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, சூப்பர். வேற யாரு? ஜோஸ்னிகா? என்ன டிஸ்கனெக்ட் ஆகிட்டாங்களோ. ஜோஸ்னிகா கண், ரைட், வெரி குட். ஆங்கிரி ஐ அண்ட் ஐ, ஓகே. வேற வேற யாரெல்லாம் கட்டுறா? ஓகே, வில் மூவ் டு த நோஸ், நெக்ஸ்ட் ஒன். ஷரீனா கான் இல்லை, ஷரீனுக்கு ஏதோ பிரச்சனை, அவையில அந்த இன்டர்நெட் மாத்தின வேலாக்கம், அது பெருசா லெஃப்ட் என்னாச்சு? சரி, அப்ப ஃபார்வர்டா தெரியுதா? ஏ, இது என்னடா இது? உண்டு டெலிஃபோன்ல வர இல்லையா? இன்டர்நெட் பிரச்சனை, சரி ஓகே. இதோட பா சொல்ல வலிக்கிட தெரியுமோ தெரியல, கீற பழிக்கிட. சரி ஓகே, பார்த்து கொண்டுதான் நீ இருக்கிறாமா, நான் உங்களோட இது தெரியுதான்னு பார்ப்போம். கீரை இப்ப அடுத்தத கீரைக்க பாருங்க. ஓகே ஓகே, சரி. இப்ப அடுத்து நம்ம வரைய வேண்டியது நோஸ்.
என்ன மூக்கு. சரி, எல்லாருடைய மூக்கையும் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு, அக்கார்டிங் டு த ரேஸ் நோஸும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, ரோமன் நோஸ், ஆப்பிரிக்கன் நோஸ், யூரோப்பியன், ஏஷியன், ஜாப்பனீஸ், சைனா. இல்லை அப்போ ஜப்பான் மூக்கு எப்படி இருக்கும்? ஜப்பான் நோஸ் பார்த்துருக்கீங்க, ஜாப்பனீஸ் பீப்புளை பார்த்துருக்கீங்களா? ஜப்பான் கொஞ்சம் ஜப்பி போயிருக்கும். ஓகே, மங்கோல்ஸ் அதெல்லாம் ஜப்பி போயிருக்கும், மங்கோலியர்கள், சைனா, அந்த அந்த இதெல்லாம் மூக்கு ஜப்பி இருக்கும். ஏஷியன்ஸ், நாமெல்லாம் ஏஷியன்ஸ், நம்ம மூக்கு நார்மலாக ஹைட் ஆட்டோ கொஞ்சம் ஷார்ட் ஆட்டோ பட் கொஞ்சம் எடுப்பாட்டோ நமக்கு நோஸ் இருக்கும். சரியா, இந்த நாசி துவாரம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, குளிர் பிரதேசத்தில் இருக்கவங்களுடைய நோஸு கொஞ்சம் சுருங்கி இருக்கும், வெப்ப நாடுகளில் வாழ்கிறவங்களுடைய நோஸு கொஞ்சம் விரிஞ்சிருக்கும். ஆப்பிரிக்கன்ஸோட நோஸை பார்த்தா கொஞ்சம் விரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ வெப்ப காற்று அதிகமாக சுவாசிக்கிறவங்களுக்கு, அங்கே வந்து ஆக்சிஜன் நிறைய தேவை இருக்கவங்களுக்கு, அதனால் நிறைய சுவாசிப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நமக்கு வந்து யூரோப்பில் உள்ளவங்க நோஸ் எல்லாம் கொஞ்சம் சுருங்கி சின்னதாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ அந்த நோஸ் நார்மலாக வரைகிறது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நார்மலாக வரைவோம் ஃபஸ்ட்டு, அப்புறம் நம்ம பர்டிகுலர் இதுக்கெல்லாம் போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நாசி துவாரத்தினுடைய அந்த தூரம். சரியா, நம்ம என்ன பண்ணாலும் தெரியுதா, இது ஒரு ஒரு கோடு, இந்த கோடோட முடிவில் ஒரு சின்ன ஒரு பால், சின்ன ஒரு பால், இந்த பாலுக்கு சைடில் கொஞ்சம் அந்த சின்ன, இது என்ன அப்படின்னா மூணு ரவுண்டு போட்டு இதை வரையணும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்னு பாருங்கள். இந்த நோஸை நீங்கள் எவ்வளவு அழகாக வரையலாம், ஈஸியாக வரையலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். ஒரு மூணு ரவுண்டு, ஒரு பெரிய ரவுண்டு, ஒரு சின்ன ரவுண்டு, ஒரு சின்ன ரவுண்டு போட்டிங்களா, போட்டுட்டு மேலே ஒரு பிரிட்ஜ் இப்படி கோடு போட்டுட்டிங்கன்னா, இப்படி போட்டு இந்த கோடு இப்படி, இந்த கோடு இப்படி போட்டு இப்படி திருப்பிட்டிங்கன்னா மூக்கு ரெடி, பார்த்தீங்களா? அப்புறம் இந்த கோடை அழிச்சிடணும், அழிச்சிட்டிங்கன்னா சரியா, ஈஸியாக, ஈஸி மெத்தட். இந்த இந்த சென்டர் பார்ட்டு ஒரு பால் மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் இல்லை, நார்மலாக உள்ளவங்களுக்கு, கொஞ்சம் நீள நோஸ் உள்ளவங்களுக்கு அது என்ன வித்தியாசமாக சின்னதாக இருக்கும். ஓகே, ஷார்ப் நோஸ் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரும். இப்போது உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ப் நோஸ் உள்ளவங்களுக்கு இப்படி போட்டுக்கலாம், ஒரு எல் போட்டு, ஒரு எல், இப்போ போடுங்க ஒரு எல், இங்கேருந்து இந்த கோடு, இங்கேருந்து இந்த கோடு, ஒரு எல் போட்டுட்டு ஒரு சின்ன கோல் அப்படி ஒரு பெண்டு, எஸ்ஸோட அல்லது யூ சைடில் அப்படி போடுற மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா இது ஒரு நோஸ், இது நார்மலாக உள்ள நோஸ். இல்லை அதை விட கொஞ்சம் கட்டையான மூக்கு, கொஞ்சம் எடுப்பான மூக்குன்னா ஷார்ட். கட்டை, ஸோ சென்டரில் எப்படி போடலாம், ஒரு த்ரீ போட்டுங்கன்னு வச்சுங்களேன், ஒரு த்ரீ, த்ரீயை இப்படி போடுங்க, இப்படி போட்டாலும் அது ஒரு நோஸ். உங்களுடைய கன்வீனியன்ஸுக்கு எது நல்லா இருக்கோ அதை ஃபஸ்ட்டு போட்டு பழகுங்க. உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுது, ஒன்றுமே இல்லை. நான் வந்து எப்பவும் ஜீசஸ்க்கு மாதா டிவியில் அல்லது எப்பவும் போடக்கூடிய நோஸ் எப்படி தெரியும்ல, சும்மா ஒரு யூ இப்படி போடுவேன், இப்படி போடுவேன், இது என்னுடைய நோஸ் நான் போடுறேன், வெரி சிம்பிள். அதை எப்படி வேணாலும் போடலாம். தேவசகாயம் பிள்ளை ஐக்கான் வரைஞ்ச நேரத்தில் அவருடைய நோஸை நான் இப்படி தான் டிசைன் பண்ணேன், இவ்வளோதான், சிம்பிளாக போடும், அதுவே பெரிய ஓவியமாக நமக்கு தெரியும். ஸோ எது போட்டாலும் எவ்வளோ சிம்பிளாக போடுறோமோ அப்போது அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய டேலண்ட்டை நம்ம அதிகமாக வெளிப்படுத்தலாம், காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப மாற்ற வேண்டாம். ஸோ த மெத்தட் இஸ் திஸ், இந்த மூணு ஜீரோ போட்டு சின்ன ஜீரோ சின்னது சென்டரில் பெருசு அப்படி போடலாம், எல் போட்டு ரெண்டு பக்கமும் போடலாம், அல்லது இந்த மூணு
இந்த த்ரீயை இந்த மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு கோடு போட்டு போடலாம், அல்லது இந்த மாதிரி ஷார்ட்டு போடலாம். ஓகே, இது ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் பார்க்கறது. சைடு நம்ம கொஞ்ச நாள் போன பிறகு நம்ம வரையலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் அவ்வளோ நீங்கள் வரையும். ஆர்வம் எப்பவுமே இருக்கணும். இதே ஆர்வத்தை நீங்கள் எப்பவும் வச்சுக்கிட்டீங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் ஆகும். நவ் யூ ட்ரா நோஸ். பிறகு நீங்கள் கண்ணாடி பார்க்கச்சில் உங்கள் நோஸை பார்க்கணும். காலையில் போய் பல்லு தேய்ச்சிட்டு இருக்கச்சில் உங்கள் நோஸ் எப்படி இருக்குது, உங்கள் லிப்ஸ் எப்படி இருக்குது, உங்கள் கண் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு தேய்க்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஹவு மச் டைம் யூ வில் ஸ்பெண்ட் இன் ப்ரஷிங் யுவர் டீத். இன்னைக்கு பிள்ளைங்களாம் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. நானும் எவ்வளோ ஜோக்கெல்லாம் சொல்லி பார்க்கணும், ஒன்றும் சிரிக்க மாட்டேன். ரொம்ப இது ஆர்ட் கிளாஸில் உள்ள ஒரு பெரிய கஷ்டமே தான். கொஞ்ச நாள் போனால் எல்லாம் சீரியஸ் ஆயிடும். அதான் பிரச்சனை. இப்பதான் விளங்குது சீரியஸ்னஸ். சீரியஸ் காரணம் அது பொதுவாகவே ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு மொத்த நாள் கிளாஸ்ல பார்த்தா பிள்ளைகள்லாம் ஆய் பூன்னு ஒரே சண்டையும் சத்தமும் அப்படி இப்படி இருக்கும். நான் சரி நடக்கிட்டு இன்னைக்கு நல்லா விளையாடுங்க, நாளையிலேருந்து சீரியஸ் ஆயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அடுத்த நாள் கொடுத்தோன்னா அடுத்த நாள் வருவாங்க, அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவரை பேசாத சத்தம் போடாதெல்லாம் சொல்லவே வேண்டாம். அவங்கவுங்க வேலையில் அப்படியே ஃபோக்கஸ் ஆயிடுவாங்க. தெரியுதா ஷேரன்? தெரியல. தெரியலையா? தெரியல. சரி நீ இப்ப அனுப்பிட்டேன். உங்க ரெண்டு போன் ஒண்ணா இருக்கு, ஆகஸ்டின் ஆரோன்னு சொல்லி இன்னொன்னு வந்திருக்கு. அவன் அதுல ட்ரை பண்ணி பார்க்கறான். இப்ப அனுப்பிட்டேன் பார். கட் பண்ணார். நடா. ஓகே பார்க்கறேன். சொல்லுங்க யாரு? பார்த்துட்டியா? எனி டவுட்? Any doubt? ஜெஃபியா கை ஏத்திருந்தா. என்ன ஜெஃபியா? நான் காட்டுறதுக்கு காட்டப்ப. இது நல்லா தானே வரைஞ்சிருக்க. சூப்பர், வெரி குட். யூ ஆர் an artist. Show me the nose. One, அந்த படத்தை காட்டு. நானா? ஆ, நீயா? அடுத்து வேற யார் காட்டுறா? அஜோலின். வெரி குட், வெரி குட். ஒரு ஒரு ஆள் நல்லா இருக்குன்னா எப்படி சொல்லுவாங்க? வெரி குட் ஏடன், சூப்பர். அப்போ ஒரு ஒரு ஆளை வரையச்சுல மூக்கையும் கண்ணையும் ஒழுங்கா வரைஞ்சிட்டா சூப்பர், சூப்பர் ஏடன். நீ கொஞ்சம் அந்த நோஸ் கொஞ்சம் அந்த மூணு போட்ட நோஸ் கூட கொஞ்சம் நல்லா போடணும். என்னம்மா ஒரு சைடு? ஓகே, ஒரு சைடு கொஞ்சம் பெருசாக இருக்கு, நம்ம பார்த்துக்கலாம். இன்னும் ப்ராக்டிஸ் இருக்கு. ஓகே, இனி வேற யாரு? இவர் காட்டுறா, ஜோஸ்னிகா காட்டுறா. ஜோஸ்னிகா, ஓகே, பரவாயில்லையே, சூப்பர். அந்த எல் நோஸ் நல்லா இருக்கு, காட்டாத.
இன் தி நோஸ் ஓகே கட் தி நோஸ் ஓகே உங்களுக்கு தெரியுமா நீங்க வரைஞ்சிருக்க அந்த நோஸ் வந்து என்னுடைய நோஸ் அவளுக்கும் பிரச்சனையும் தெரியுதா இப்ப எல்லாரும் கொஞ்சம் வடிவா காட்டமா தெரியல கட்ட மூக்கு நெட்ட மூக்கு எல்லாம் வரைஞ்சிருக்கீங்க வெரி குட் இதெல்லாம் தனித்தனியாக வரைஞ்சிட்டு கடைசியில் சேர்க்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஓகே இனி அடுத்து மவுத் நம்ம வாய் வரைய போகிறோம் ஓகே ஸோ வி ஆர் கோயிங் டு ட்ரா மவுத் வரையலாமா ஜஸ்ட் லுக் அட் மீ வாய் எப்படி வரைய போகிறேன் அப்படிங்கிறத பாருங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வில்லு த பவ் இல்லையா இந்த பவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் அந்த வாய் ஸோ நான் உங்களுக்கு அதை கரெக்டாக வரைஞ்சி காட்டி தரேன் இப்போ அந்த கோடு இல்லைங்க ஓகே இப்போ அந்த கோடு தெரியுதா அந்த கோடை சென்டரில் பிரிக்கிறேன் பிரிச்சுட்டேன்னா இப்போ இந்த கோட்டில் அந்த பாருங்க அம்பு அந்த வில்லு வில்லு மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் ஈக்குவலாட்டு பிரிக்கணும் ஓகே இங்கே இவ்வளோன்னா இங்கே ரைட் இப்போ கீழ் உதடு கீழ் உதடு ஆக்சுவலி மேல் உதட்டிலிருந்து கீழ் உதடு கொஞ்சம் பெருசாக அதே நேரத்தில் அகலம் குட்டியாக இருக்கும் பாருங்க மேல் உதடு இங்கே வரப்போகுது கீழ் உதடு இங்கே வருது இந்த உதடு தான் ஒரு மனிதர் சிரிக்கிறாரா அல்லது அழுகிறாராங்கிறத காட்ட முடியாது சரியா இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த அந்த புரியுதா நல்லா தெரியுதா ஓகே சரின் தெரியுதா இல்லையா அது வரையத உங்களுக்கு பெருசு பண்ணி காட்டலாம்னு இருக்கிறேன் ஓகே ஓகே இப்போ பாருங்க ஜஸ்ட் லுக் அட் மீ இப்போ இந்த மவுத் சிரிக்கிறது மாதிரி இருக்கணும்னா எப்படி வரையணும் சிரிக்கிறது மாதிரி இருக்கணும்னா பாருங்க
கொஞ்சம் கோடு மேல மாற இருக்கணும். ஸோ அதை அப்படியே பிரிக்கிறேன். இப்ப இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சிரிச்சிட்டு இருக்காரா? ஸ்மைலி. இப்போ இதே பிரச்சனை கவலையாட்டு மாத்தணும்னா என்ன பண்ணணும் பாருங்க. சோ இந்த மனுஷன் வந்து கவலையா இருக்காருன்னா அந்த மவுத் வந்து எப்படி இருக்கணும்? கீழ் நோக்கி வளைஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ இது மட்டும் மேல பத்து வளைஞ்சிருந்தால் சிரிப்பு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிருந்தா அழுகை. எப்படி வாய் பெருசா இருக்கு ஆ என்று சத்தம் போடுறாரு அப்படின்னா எப்படி இருக்கணும் பாருங்க. இப்படி ஒரு வட்டம் பல்லு உள்ள நாக்கு மேல் உதடு கீழ் உதடு அப்போ ஒரு ரவுண்டு போட்டு அப்படி பண்ணுறேன். ஸோ இது இந்த இது எக்ஸ்பிரஷன்ஸ் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலான உதடு மட்டும் வரைங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலான ஒரு கோடு போட்டு எப்போவுமே பாருங்கள் நார்மலான அந்த உதடை நீங்கள் எப்படி பிரிக்கணுங்கிறத நான் மறுபடியும் ஒருக்க சொல்லித்தரேன். நீங்கள் லைட்டாக பாருங்கள். ஓகே, அப்படியே ஒரு கோடு போடுங்க. அந்த கோடை கரெக்டாக சென்டரில் ஒரு சின்ன கோடு. இனி பிறகு இந்த கோடெல்லாம் அழிக்கணும். ஓகே, இப்போ இங்கேயும் சமமாக பிரிச்சுக்கணும். இதே அளவு இங்கேயும் ஒரு புள்ளி வச்சுக்கணும். ஓகே, இப்போ சமமாக இருக்கா? இந்த இடம் சமமாக இருக்கு. இப்போ பாருங்க, இப்படியே எடுத்து இப்படி வரும், இப்படி எடுத்து இப்படி வரும். கீழே உள்ள உதடு கொஞ்சம் ஆனால் அதை விட சின்னதாகிட்டு பாருங்க. இனி இந்த தேவையில்லாத கோடுகளை அழிச்சிட்டு இந்த கோடை மட்டும் விட்டீங்கன்னா உங்களுக்கு வாய் ரெடி. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? யா ஜெய்வி கேளு, அன்மியூட். கேளுங்க. Do we leave the line in the middle? Your voice is breaking. Slowly you talk. Can you? Do we leave the lines in the middle? Yeah, we have to delete. We have to delete the lines. These lines, we have to delete this line. This line we have to delete. Okay. Then mouth will be like that. Sharing katra. Ipdiya paadukku illa ninge. Little bit. Hey, unakku photo on potrukan ba. Photo on potrukan ba. போட்டா அனுப்பிட்டேன். ஓகே, வரைஞ்சிட்டீங்களா? கொஞ்சம் ஃபாஸ்டா வரைஞ்சிருங்க, நம்ம அடுத்து இதுக்கு போயிடலாம். கலரிங்க்கு பேசிக் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் இன்னைக்கு அப்போ. ஓகே, ஸோ ஷால் யூ டூ அன் எக்ஸசைஸ் ஹேண்ட். இந்த எமி காட்ரா நினைக்கிறேன். ஆ, எமியா? அருமையாக வரைந்திருக்கிற உதடை சூப்பர். அடுத்து வெரி குட். அது இந்த பாடு. ஓகே, இந்த குறுக்க போடக்கூடிய கோடை போட்டுருமா அந்த உதடுக்கு?
வெரி குட். அடுத்து வேற யார் காட்டுறா? இந்த இவ ஜெஃபியா காட்டுறா. ஜெஃபியா ஓகே, இங்க ஒரு நிமிஷம். கொஞ்சம் ஸ்லோவா ஷேக் பண்ணாம காட்டுங்க. ஃபாஸ்டா போறான். இல்ல அவன் அழுதது எல்லாத்தையும் ஃபேஸோட வந்துருக்கா. ஓகே 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 சூப்பர். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஓகே ஜெய்வி சூப்பாபா. சூப்பர், உங்களுக்கு தெரியுது. ஓகே ரைட். அடுத்து வேற யார் இருக்கா? ஜெஃபியாவா? ஜெஃபி எங்க இருக்கா? என்ன இருக்கா? ஓகே ஜெஃபியா அந்த காட்றா. அவே படத்துக்கு ரீட் தா காட்றா. படத்துக்கு இருக்கா? ம், வெரி குட் வெரி குட். பவுத் நல்லா இருக்கு. சரோமி காட்றா. சரோமி காட்றா. ஜஸ்டிகா காட்றா. ஆரோன் த சாரி இவே எய்டன். எய்டன் காட்டிட்டே இருந்து கட்டிட்டு இருந்த சொல்லு. ஓகே மவுத் அந்த குறுக்க போட்டோட கோட அழிச்சிருமா? என்ன வரைஞ்ச பிறகு அந்த கோடு தேவையில்லை. ஓகே குறுக்கு கோடு அழிச்சிருங்க. ஓகே அடுத்து சரோமி. என்ன அவனா உதடு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் நம்ம ஏசியன்ஸுக்கு. யூரோப்பியன்ஸுக்கு வந்து கீழே உள்ள உதடு வந்து சின்னதா இருக்கும். சரியா? நம்ம உதடு ஆப்பிரிக்கன்ஸுக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கும் உதடு. சரியா? நம்ம ஏசியன்ஸுக்கு வெரி நார்மல். யூரோப்பியன்ஸுக்கு வந்து கீழே உள்ள உதடு இருக்கே மாதிரியே இருக்காது, உள்ள போயிருக்கும். இனி உதடு ரைட். இப்போ சில ஆட்கள் பொய் சொல்லுவாங்க இல்லையா? பொய் சொல்லுவாங்க. எடுத்துக்கட்டி பேசக்கூடிய ஆட்களை வந்து அவங்களோட உதடு எப்படி இருக்கும்னா அந்த என்ன சொல்றது. சரி அதெல்லாம் நம்ம உள்ள போக வேண்டாம். நீ மாதிரி எல்லாரையும் இவன் போய் சொல்லுவா அவ உண்மை சொல்லுவான்னு தேட ஆரம்பிச்சிருக்க அதெல்லாம் வேண்டாம். ஓகே சரி. அனாட்டமி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சொல்லுவாங்கன்னா முகக்கலைன்னு ஒன்று இருக்கு. நம்மளோட கண், மூக்கு, வாய் இதெல்லாம் வச்சு நம்மளோட கேரக்டரை கண்டுபிடிப்பாங்க. சரியா? அதெல்லாம் நீங்கள் படிக்கக்கூடாது. அது ஓகே, வாழ்க்கையில் கொஞ்சம் தேவை இருக்கும், கொஞ்சம் தேவையில்லை. ஆனால் அதை வச்சு தீர்மானிக்கக்கூடாது மனுஷங்களை. அப்புறம் நம்ம யார்கிட்டையும் நல்லபடியாக இருக்க முடியாது. ஓகே. ஸோ கண் மூமெண்ட்டும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. பேசச்சில் ரைட் சைடு வாக்கெல்லாம் பார்த்தா என்னதான் அர்த்தம், கீழே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம், சென்டரில் பார்த்தா என்ன அர்த்தம், கண் சிமிட்னா என்ன அர்த்தம், எல்லாம் இருக்குது.
அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அப்புறம் யார்கிட்டையும் அன்பா பேச முடியாது. அதனால எல்லாத்தையும் நீங்க ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ பட் ஒரு ஆளை அழகா காட்டுனா என்ன செய்யணும், நீங்க அழகா இருக்கணும்னா என்ன செய்யணும், உங்களுக்கு கண்மை போடச்சில கண்புருவம் போடச்சில எப்படி இருந்தா நல்லா இருக்குங்கிறது நீங்க தீர்மானிக்கணும். அதுக்காக தான் இது உங்களுடைய அழகை அல்லது நீங்க உருவாக்கக்கூடிய ஒரு அழகு அல்ல யாராவது ஒரு ஆளை நீங்க டெக்கரேட் பண்ணீங்கன்னா அவங்கள நல்லபடியா பண்றதுக்கும் இதை பயன்படுத்தலாம். ஓகே ரைட். ஸோ வில் டு அ ஸ்மால் எக்ஸசைஸ். கைய இது பண்ணுவோம். ஓகே நேற்றுள்ள எக்ஸசைஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கையை தேய்ப்போம். எல்லாரும் நிமிந்து உட்காருங்க. நிமிந்து உட்கார்ந்துட்டு ஜஸ்ட் ஸ்ப்ரெட் த ஷோல்டர். நமக்கு ஏன்னா இப்போ இவ்வளவு இல்லாமல் இப்படியே இருந்திருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட நர்வ் சிஸ்டத்தை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணும். அதுக்காக உள்ளது நர்வ் நம்மளோட கையை சுருக்கி வருகிறோம். ஓகே இப்படி பண்ணுங்க. எனி ஒவ்வொரு ஃபிங்கரா ஓகே எனி தம் நம்ம ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் உள்ள மூமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனி நம்ம பேப்பர் கிராஃப்ட் அதெல்லாம் படிக்கிறதுல இனி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ஃபிங்கர்ஸ். ஸோ அதுக்கு ஓகே நவ் ரொட்டேட் யுவர் ஹேண்ட்ஸ் திரும்பக்குமா ரொட்டேட். ஓகே ரைட். இப்போ நம்ம எந்திரிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இன்னும் இது இன்னும் முடியலை. நமக்கு சப்ஜெக்ட் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அனாட்டமி இன்னும் முடியலை. ஸோ அடுத்து இனி காது வரைவோம். ஓகே வில் ட்ரா த இயர். இப்போ காது வரையச்சில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த காதினுடைய வளர்த்தி எவ்வளோ இருக்கும், அந்த காதுடைய ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். காதோட ஷேப்பு கேள்விக்குறி போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே காதோட ஷேப் ஓகே பாருங்க ஒரு எப்படி ஒரு காது இவ்வளோதான். ஓகே இந்த காதில் நீங்கள் இப்படி ஒரு லைன் போட்டுட்டு அந்த கோடு இப்படி ஒன்று எடுத்துட்டிங்கன்னா போதும். இப்படி போட்டுட்டிங்கன்னா அது காது. இதுக்கு ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஃபஸ்ட் நல்லா யோசித்துக்கங்க ஒரு கேள்விக்குறி. ஓகே இங்கே இங்கே இதில் போடுறேன் ஒரு கேள்விக்குறி. ஓகே இனி இதில் இருந்து ஒரு ஒரு கோடு இனி இதில் போட்டிங்க சிம்பிள் கேள்விக்குறி அதை போட்டு பாருங்க பார்க்கலாம். சும்மா ஒரு லைன் மட்டும் போட்டா இது ஒரு ஒரு யூ லைன்ஸ் தெரியுதா? போட்டோ தான் அனுப்புவோம். ஆ எடுத்து அனுப்பு. யாரு ஐவி ஜெவி காட்டியாச்சா இல்ல ஐவி காட்டுறன். ஓ ஐவி காட்டுறீங்களா? அனுப்பிட்டேன். ஓ வெரி குட். அவ்வளோதான் காது அவ்வளோதான். ஓகே எப்பவுமே இந்த காதில் கம்மல் போட வேண்டிய இடத்த அழகாக போடணும் நீங்கள். ஓகே சூப்பராக இருக்கும். ஓகே இனி ஜுவல்லர்லாம் டிசைன் பண்ணிச்சுல அதை நல்லா போடலாம். சூப்பர். அடுத்து ஜெய்வி. ஜெய்வி வரைஞ்சாச்சா? வரைஞ்சிருக்காங்களா? ஜெய்வி ஓகே குட். காது சுரு சிறப்பு. அடுத்து வேற யாரு? சரோமி. சரோமி வெரி குட். அது காது மோத்தல உரி வச்சிருக்காக்குமா? அவ அந்த அந்த பக்கத்துல உரி இருக்கா? ஓகே சிறப்பு. அடுத்து வேற யாரு? அஜோலின்.
அங்க ஜாஸ்மின் போல இருக்கு. ஜாஸ்மின் ஜாஸ்மின் ஓகே. வேற யாரு வரைஞ்சிருக்குது தெரியல. மெட்டா கலர் தான் காட்டு எல்லாம். ஜெபியா காட்டு ஜெபியாவும் அதுல பொம்மையிலேயே கீறிட்டு காதல். சரி ஓகே வெரி குட். அடுத்து வேற யாரு ஒருத்தன் காட்டு ஷரின் காட்டு. ஓகே ஒரு நிமிஷம் மேல ஷேரிங் கொஞ்சம் கீழே பாதி. ஓகே சிறப்பு. இப்ப அஜோலின் காட்டுது. இது எப்போவுமே நம்ம நினைக்க வேண்டியது அஜோலின் காட்டுறாங்களா? நேற்று சொன்ன மாதிரிதான் சித்திரமும் கைப்பழக்கம் திரும்ப திரும்ப வரைஞ்சிட்டோம்னா எல்லாம் வந்துடும். ஓகே அஜோலின் சிறப்பு எப்பவுமே ஒரு படத்தை பார்த்துட்டு அடுத்தவங்க படத்தை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இல்லையோ அதே மாதிரி வரலையோ அப்படி யோசிக்கவே கூடாது. நம்மளோட ஸ்டைல் நமக்கு தனி. ஓகே நம்ம வரைகிறது சிறப்பு. வேற யாரு எமி முடிச்சுட்டா போல. ஆ சூப்பர் நல்லா தான் இருக்கு அருமையாக இருக்கிறது. ஜோஸ்னிகா ஹாத்ரா ஜோஸ்னிகா சிறப்பு இரண்டு காதுகள் சிறப்பு வரையலாம். கேள்விக்குறி அப்படின்னு சொல்லி போட்டு வந்தது. கீழ்பகுதியை போடு பாரு. எனக்கு ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியாத காதோட கீழ்பகுதி கீழ்பக்கம் வந்து கீழ்பக்கம் இருக்குல்ல வளைஞ்சிருக்கும் இந்த பார்ட்டு பாரு. அந்த படத்தை பாத்தீங்கன்னா இந்த பார்ட் வர என்ன கொஞ்சம் உயர்த்து என்னன்னா கண் மூக்கு வாய் காது வரைஞ்சிட்டோமா. இனி நம்ம ஹோல் பாடி எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சரியா. சோ அதுக்கு பொதுவா ஆர்ட்ல வந்து இப்படி ஒரு பார்ட் இருக்கு. இந்த ஹியூமன் பாடி அனாட்டமி வந்து காட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு ஓகே எல்லாம் நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு அனாட்டமி சப்ஜெக்ட் இருக்கு. இது எந்த பகுதி அன்மியூட் பண்ணி கழுத்து இந்த மனுஷனுக்கு முன்ன இடமும் அசை. ஓகே
இது பாடி பார்ட்ஸ், இது ஹேண்ட். ஓகே, இந்த ஹேண்டும் வந்து ரெண்டு பகுதியாட்டு பிரியுது, புரியுதா? இந்த எல்போ வர ஒரு பகுதி, அதுக்கு மேல, அதுக்கு மேல கை. ஓகே, அதே மாதிரிதான் இந்த கை. ஓகே, இனி கால் பாருங்க, அந்த தொடை பகுதி. ஓகே, இப்படி பார்த்தது இந்த தொடை பகுதி, மொட்டு, நீ, தென் தி லெக் பார்ட்ஸ். ஓகே, ஸோ நாம எப்பவுமே இப்போ பார்த்தோம்னா இந்த ஹெட்டு, இந்த பாடி, ஹேண்டு, இந்த லெக் பார்ட். இப்போ ஹேண்ட் பார்ட்டு டூ, லெக் பார்ட் டூ, பாடி பார்ட் ஒன், ஹெட் பார்ட் ஒன், இதுதான் மொத்த ஹோல் பாடியோட நம்மளோட செட்டப். இப்போ இதை பாருங்க, நான் உங்களுக்கு ஈஸியாக அதை வரையிறதுக்கு நான் சொல்லித்தரேன். இதே மாடல் பார்த்து இதில் நம்ம பொதுவாக மூமெண்ட் பார்க்கறதுக்காக அப்படி சொல்லி தருவாங்க. நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டி தரேன், நீங்கள் அதை வச்சு யூ ஹாவ் டு லேர்ன். என்ன ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டு. ஓகே, அப்புறம் செஸ்ட், தென் ஸ்டொமக் பார்ட். இதை இணைச்சாச்சு, இது நெக் இணைச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு, அடுத்து ஒரு ரவுண்டு கொஞ்சம் பெருசு, அதுக்கு அடுத்து கொஞ்சம் சின்னது, அதை ஜாயின் பண்ணுறோம். இனி லெக் பார்ட், தை. இனி லெக். ஓகே, இனி கால், நம்ம கை. ஓகே, இவ்வளவுதான் ஒரு மனுஷன். இப்ப என்ன பண்ணணும்னா, இது எவ்வளவு பெருசு எவ்வளவு நீளத்துல வரையணுங்கிறது ரொம்ப முக்கியம், புரியுதா? ரொம்ப நீளமா கை போட்டக்கூடாது, போட்டிங்கன்னா என்ன ஆயிரும், கொரியில்லா மாதிரி ஆயிடும். ஓகே, அப்போ என்ன சொல்றாங்கன்னா, உங்க கைய நீங்க இப்படி வைங்க பார்க்கலாம், உங்க கைய உங்க முகத்துல இப்படி வைங்க பார்ப்போம். ஜஸ்ட் கீப் யுவர் ஹேண்ட் லைக் திஸ் அண்ட் கவர் யுவர். அப்படி இல்லை, இப்படி ஜஸ்மின், இப்படி லைக் திஸ் இப்படி வச்சு. தம்ப் மஸ்ட் பி இன் தி டாப், தி லிட்டில் ஃபிங்கர் மஸ்ட் கம் ஹியர். ஜஸ்ட் கீப் அண்ட் மெஷர் யுவர் ஹெட். உடம்புக்கு ஒரு சான் தலை, சரியா? இப்போ ஏழரை ஜான், ஏழரை அல்லது எட்டு, சரியா? அப்படியே உங்க உடம்பு நீங்க அளந்தீங்கன்னா கரெக்டா தெரியும், ரெண்டு மூணு நாலு, சரியா? நீங்க அப்படியே நீங்க அளந்தீங்கன்னா தெரியும், மொத்தம் ஏழரை. ஓகே, அப்போ நம்ம அதே இதை வச்சு நம்ம பார்க்கணும். இந்த எல்போ, இந்த மனுஷனுடைய எல்போ எந்த பார்ட் வர வருது பாருங்க, எல்போ நம்மளோட ஹிப்புக்கு கொஞ்சம் பக்கத்தில் வர வரும், அப்படிதானே நம்மளோட எல்போ? நீங்க இப்படி கை வச்சு பாருங்க, தெரியும் உங்களோட எல்போ எங்க வருது, கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் அந்த பார்ட். அப்போ அதுக்கு அந்த ஹேண்டு எவ்வளோ நீளத்துக்கு வருது பாருங்க, இதே அளவுக்கு, இதே ஈக்குவல். இப்போ நம்ம இப்படி வைக்க சில ஈக்குவல், அதுக்கு எக்ஸ்ட்ரா உள்ளது இது. ஓகே, விர்ச்சுவல் மேன்லாம் நீங்கள் லியோனார்டோ டா வின்சிலாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்து மனுஷங்களையெல்லாம் வரைய போகிறோம், மனுஷங்களுடைய மூமெண்ட்டெல்லாம் வரைய போகிறோம். இதை பார்த்து வரைங்க பார்க்கலாம், இப்போ எப்படி வரைகிறீங்கன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கெஸ், பாடி, பாடிக்கு ரெண்டு சர்க்கிள், தலைக்கு ஒரு சர்க்கிள், தென் லாங் ஓவல் ஷேப். இதை வரைங்க பார்க்கலாம்.
ஓகே புரிஞ்சுதா? Did you understand? Father Takachi Katra. Angachi, anga solla solla kirirra pole. One minute, I'm coming. Swami. Don't shake. Ah, good. Yes, very good. That's all. நீ காட்டுறியா? ஆ, வெரி குட் வெரி குட் வெரி குட் குட் குட். இது யாரு? அது ஜஸ்மின் போலே. எல்லாம் ஜஸ்மினா தான். இந்த ஸ்பீடா தான் நிக்கி. ஓகே வெரி குட். வடிவா தெரியல? தெரியுது. சொல்லுங்க. நிறைவு நம்ம அடுத்து விரைவில் சந்திப்போம். அம்மாவிடம் பேசிவிட்டு நான் அழைப்பேன். ஓகே, சோ இத கண்டினியூ பண்ணுங்க, வரேங்க வீடுகள்ல. ஓகே குட், see you. உங்க ஜெய்வியும் போறாளா? ஜெய்வி தான் போறாவா? ஓ, ஜெய்வி தான் போறாளா? ஓகே ஓகே ஓகே. ஐவி நினைச்சேன். ஓகே, இப்போ இவர் தேர். அப்ப நீங்க உங்க தங்கச்சிக்கு கத்து கொடுக்கலாம். இது யாரு? அங்க ஒண்ணு தேர். இது ஷெரின் டே பொம்மா இல்ல? இதா காட்னே நீங்க வந்து கேக்குறேன். இதா அது. ஆமா அது. அது எப்படி அங்க வந்துச்சு? இது இந்த மரத்துல செய்றாமா? மரத்துல செய்தாதா? சிறப்பு ஏனி எல்லாரும் பௌவியம் சிறப்பா இருந்து இந்த ஜோஸ்னிகா ஹாட்ரா மொலபட். எஸ் ஜோஸ்னிகா, யா வெரி குட் வெரி குட். ஃாதர் நான் முடிச்சேன். ஆ இங்க காட்டு. ஏத்தி காட்டடா. சின்னனா கிரீட். ஓகே வெரி குட். சின்னதா வரையிருக்க. ஓகே குட் குட் குட். நீ என்ன உண்ட சேச இருக்கிறேல? நீ உன்னோட சின்ன இருக்கிறாயடா. ஓகே, வேற எல்லாரும் கிரியாச்சா? நான் நிக்கிறேன் மூமெண்ட் இல்லையா? ஓகே ஓகே. சோ இப்ப நான் வந்து உங்களுக்கு இந்த இந்த பொம்மை எமி காட்டினா? நீ இல்ல எமி எமி எங்க? உங்களுக்கு கையில இருக்கக்கூடிய அந்த பொம்மைய காட்டுவேன், நீங்க அத பார்த்துட்டு என்ன செய்யணும்? வரேன் அந்த அந்த. ஓகே
அந்த மூமெண்ட்டை நான் எப்படி வேணாலும் வைப்பேன். ஓகே. இந்த மூமெண்ட்டை பார்த்து அப்படியே கீருங்க பார்க்கலாம். இந்த மூமெண்ட் தலை அப்புறம் பாடி, ஸோ லெக்கு ஃப்ரெண்டு பேக்கு அப்புறம் ஹேண்டு, இந்த ஹேண்டு தெரியுதா உங்களுக்கு? இது கொஞ்சம் கீழே இந்த ஷேப் அப்படியே கீருங்க பார்க்கலாம். ஈஸி, அதே தான். முதல்ல நீங்கள் கை இப்படி வச்சுங்க, இப்போ இப்படி நின்று அதே அதே தான், அதே ரவுண்டே போட்டுருங்க. ஒன்றும் இல்லை. Father. Yes. சரியா தெரியவில்லை. தெரியலையா? தெரியலையா? இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? இல்ல. ஏம்பல உனக்கு தெரியுது இல்லையா? எல்லா மக்களுக்கு பிக்சர் இல்ல. அவங்களுக்கும் பிரச்சனை. ரைட் ரைட் ரைட். அப்ப இப்போ உனக்கு இல்லையா? தெரியுது இல்லையா? உனக்கு சாரம் தெரியலையா? அப்பல எதுவுமே தெரியலையா? இல்ல. சாதரையே தெரியலையா? இல்ல உங்களோட உருவம் தெரியல நினைக்கிறேன். அப்படி இப்ப பாரு. இல்ல இல்ல தெரியல தெரியல. இப்ப தெரியுது. ஓ யா, ஓ அவள் அங்க பாத்து கொண்டு இருந்து கால் மாதிரி. இங்க ஒரு ஆள் கீறிட்டு காட்டுதா இருந்தது. ஜஸ்மினா எமி, எமி போல இருக்கு. எமி, ஒரு நிமிஷம். எமே வேற லெவல் ஆயாச்சு. சூப்பர், சிறப்பு. ஜாஸ்மின், சிறப்பு. அவளுக்கு நெயில் உள்ள ஆர்ட் தான் அழகா இருக்கு. அவளுக்கு நெயில் நகத்துல உள்ள படம். நீ காட்டுவது ரெண்டு காலம் மூணு பக்கமா இருக்கு, அப்படிதானே? உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கியா? ஆக்சுவலி அந்த கால் மூமெண்ட பாரு, அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாரு. உனக்கு நான் அதை எடுத்து காட்டுறேன். இப்ப நான் உனக்கு அந்த கால் மூவ்மெண்ட் நான் உனக்கு காட்டுறேன் பாரு. இல்ல தெரியல தெரியல, கொஞ்சம் கீழே பாதிங்க, கீழே பாதிங்க. இல்ல இல்ல கீழே பாதிங்க, தெரியல. அந்த பேப்பர் பேப்பர்ல இல்ல, நான் இப்ப இதுல காட்டுறேன். நான் என்னுடைய இப்ப ஃாதர் பேர், ஃாதர் பேர் என்னுடைய ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாரு. சி ஆக்சுவலி இங்க பாரு, இந்த கால் ஃப்ரெண்ட். ஓகே, இப்ப இந்த கால் கொஞ்சம் எங்க போகுது? பின்னுக்கு, ஆக்ல போகுது, உள்ளுக்கு. பின்னுக்கு. பாடர் தெரியவில்லை. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இல்ல, நான் இவளுக்கு காட்டிட்டு ஓட்டம் வரேன். இப்போ இந்த கால், இப்ப நீங்க எப்படி வரைஞ்சிருக்கீங்கன்னா அந்த காலும் ஃப்ரெண்ட்ல வந்த மாதிரி. நமக்கு கால் வந்து ஃப்ரெண்ட்ல மூவது இவ்வளவுதான் ஆகும், இதுக்கு மேல ஆகும். சோ இது பெண்டு. ஓகே, ஹேண்டு ஓகே. இந்த லெக்கு, ஒரு லெக் வந்து பின் பக்கம் மாட்டி, இப்படி வந்து பின் பக்கம் போகும். பேக். ஓகே, நன்றி நன்றி. இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன்.
ஜோஸ்னிகா பாருங்க. ஓகே, என்ன ஜோஸ்னிகா படத்தோட படுத்துடுமா போல இருக்கான். தெரியுதா, மாத்தி மாத்தி காட்டணுமா உனக்கு அந்த பொசிஷன்ல? தெரியுதா இல்ல வேற பொசிஷன்ல காட்டணுமா? எப்படி இப்படி காட்டணுமா? என்ன பொசிஷன்ல காட்டணும்? இதுல சரோமி காட்டுற பாருங்க. சரோமியடையும் கால் மடியே இல்ல, சரோமி உண்டையும் கால் ரெண்டும் நேரா நிக்குது, ஒரு கால் மடிஞ்சிருக்கும். அந்த